வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். என்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ஜினியரிங் அப்ளிகேஷன் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வருஷம் டிஎன்ஏ மூலிமா என்ஜினியரிங் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் டிஎன்ஏ வெப்சைட்டில் பண்ணியிருக்காங்க. அது என்ன, எதுக்காக அந்த அப்டேட் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். கடந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளவு கட் ஆஃப் மார்க்கில் மாணவர்களுக்கு வந்து இடம் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆண்டு நம்ம அந்த கல்லூரியை முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். கடந்த ஆண்டுகள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் இரண்டு வருடம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் இயர் லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் பார்க்குறதுக்கான லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஎன்ஏ வெப்சைட்டில் 5 வருடங்களுக்கு, அதாவது 2018, 2019, 2020, 2021, 2022 அப்படின்னு சொல்லி 5 வருடங்களுக்கான கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். டிஎன்ஏல போயிட்டு, டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னு இருக்கும். உங்களுக்கு ஒரு கேப்சா கொடுத்து நீங்கள் ரோபோட் இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல் பேஜ் எனேபிள் ஆகிருக்கும். அதில் செலக்ட் இயர் இருக்கும். நீங்கள் வந்து இயர் எந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த வருஷத்தை கிளிக் பண்ணுங்கள். கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, அதில் கட் ஆஃப் அண்ட் ரேங்க் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து கட் ஆஃப் பாருங்கள், ஏன்னா இன்னும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களோட ரேங்கை வந்து கட் ஆஃப் மார்க்கை வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காலேஜ் பேர் தெரியும், பர்டிகுலராக இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலேஜோட நேமையும் அட்ரஸையும் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிரும். இப்போது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துடும். நீங்கள் டைப் பண்ணவே கிட்டத்தட்ட கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது சர்ச் பை பிரான்ச். நீங்கள் வந்து காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பிரான்ச்சும் கொடுக்கலாம், காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு பர்டிகுலர் பிரான்ச்சும் கொடுக்கலாம். ஸோ ஆல் பிரான்ச் வேணுமா அல்லது பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு வேணுமா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேணுமா இல்லை பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வேணுமா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் கோடு தெரிஞ்சிருந்ததுதான், ஏற்கனவே காலேஜ் கோடு எதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோ இருக்குது பாருங்கள். காலேஜ் கோடு தெரிஞ்சது அப்படின்னா காலேஜ் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். காலேஜ் நேம் ட்ராப்டவுனில் வரக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்தும் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மார்க்கை தெரிஞ்சுக்கலாம். ஸோ லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தவங்களுக்கு தான் காலேஜ் கிடச்சிருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறோன்னே நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கடந்த ஆண்டுகளுடைய கட் ஆஃப் மார்க்கை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா நமக்கு இந்த வருஷம் என்ன விதமான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.